கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். விஸ்வரூப தரிசனம் என்றால் நமக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் அதிகாலை ஆண்டாள் கோவிலுக்கு விஸ்வரூப தரிசனத்திற்காக சென்றிருந்தோம். நம்முடன் ஒரு 20 அல்லது 25 பேர் விஸ்வரூப தரிசனத்திற்காக காத்திருந்தார்கள். தரிசனத்திற்கு காத்திருந்தவர்களுள் சுமார் 15 பேர் கண் பார்வையற்றவர்கள். அந்த காலை நேரத்திலும் அவர்கள் விஸ்வரூப தரிசனத்திற்கு வந்திருந்தது எங்களை எல்லாம் வியக்க வைத்தது. நாங்கள் நின்றிருந்த இடத்திற்கு நேர் எதிரே வரிசையில் அவர்கள் நின்றிருந்தார்கள். விஸ்வரூப தரிசனம் என்றால் அதிகாலை முதல் தரிசனம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதாவது இறைவனை அவன் திருமஞ்சனத்திற்கு முன்னர் அவனது முந்தைய தினத்தின் அலங்காரத்தில் தரிசிப்பது. திருமஞ்சனம் என்னும் சொல் இறை உருவங்களுக்கு நடைபெறும் நீராட்டுதலை குறிக்கிறது. அப்போது ஒருவர் அந்த அர்ச்சகரிடம், சுவாமி, நாங்கள் விஸ்வரூப தரிசனத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அது யதார்த்தமானது. திரை விலக்கப்பட்டதும் எங்களால் பகவானையும் பிராட்டியாரையும் பார்க்க முடியும். ஆனால் பார்வையற்ற அவர்கள் வந்திருக்கின்றார்களே, அதுவும் இந்த அதிகாலை வேளையில், அவர்களால் எப்படி பார்க்க முடியும்? அப்படி இருந்தும் வந்திருக்கின்றார்களே, இதன் தாத்பரியம் என்னவோ என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அர்ச்சகர் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அனைவரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தோம். அர்ச்சகர் சொன்னார், நீங்கள் நினைப்பது தவறு. நம்மை விட பகவானை அவர்கள் அதிகம் உணர முடியும். சாதாரணமாக பக்தர்கள் சென்று ஆலயங்களில் இறைவனை பார்ப்பதை தரிசனம் என்கிறோம். அதாவது நாம் சென்று இறைவனை பார்ப்பது தரிசனம். ஆனால் இறைவன் நம்மை பார்ப்பதுதான் விஸ்வரூப தரிசனம். காலை முதன்முறை தனக்கு முன் இருக்கும் திரை விலக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் பார்க்கின்றார். அவரது அருட்பார்வை நேரடியாக நம் மீது விழுகிறது. அதுதான் விஸ்வரூப தரிசனத்திற்கான சிறப்பு. இப்போது இந்த விஸ்வரூப தரிசனத்தில் பகவானை இவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் பகவான் இவர்களை பார்ப்பார்கள் அல்லவா? இறைவனை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் இறைவன் நம்மை பார்க்கட்டும் என்று இந்த கண் தெரியாதவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட தத்துவம், எப்பேற்பட்ட உண்மை! காலங்காலமாக கோவிலுக்கு செல்பவர்களுக்கு கூட விஸ்வரூப தரிசனத்தின் பொருள் தெரியுமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பார்வையற்றவர்கள் ஒரு பேருண்மையை உணர்ந்து அவனை சேவிக்க வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி உருகி கண்ணீர் மல்கியது. எனவே இறைவனின் அருட்பார்வை தங்கள் மீது விழவில்லையே என்று ஏங்குபவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள தொன்மையான ஆலயத்தில் தினசரி விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்று வாருங்கள். விரைவில் அவனது அருட்பார்வை நம் மீது விழுந்து நம் துன்பங்கள் யாவும் ஒரு முடிவுக்கு வரும் என்பது உறுதி. ஓம் நமோ நாராயணாய நமஹ. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.